கோயம்புத்தூர்ல மசக்காளிப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன். அந்த SBS கிராண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்களா, ஜீவா மட்டன் ஸ்டால் ரொம்ப ஃபேமஸ். இவங்க கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஸ்டாலில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டனோட பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம பார்ட்ஸுக்கெலாம் தேவைப்படக்கூடிய பார்ட்ஸ் வந்து அந்த மட்டனில் இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி சூப்பாக பண்ணி வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த கடையை வந்து எடுக்க சொல்லி. சில ஹோட்டலில் சில இந்த மாதிரி கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது கூட வந்து பார்த்திங்கன்னா இட்லி பரோட்டா தோசை அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் இவங்க ஒன்லி பார்ட்ஸ், அது மட்டும் வேணும். என்னோட பார்ட்ஸ்க்கு இங்கே நான் சாப்பிட வந்திருக்கேன். நான் உள்ளே போகலாம், நிறைய பேசலாம், நிம்மதியாக சாப்பிடலாம். கமான். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து அண்ணா வந்து சூப்பராக அங்கே பாருங்களேன். ஈவினிங் வந்து இப்போ மணி வந்து 7 ஆகுது. அண்ணா நல்லா பட்டைக்கிட்டலாம் போட்டு மங்களகரமாக வந்திருக்கு. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? ஜீவா. உங்கள் பேரில் அந்த கடை இருக்கு? ஆமாம் ஆமாம். சூப்பர்ண்ணா. அண்ணா சொல்லுங்கள், நம்ம கடையில் வந்து என்ன நல்லா கிடைக்கும்? நம்மளது வந்து குடல் வறுவலுங்க, தலைக்கறி. அப்படி காமிங்கண்ணா, ஏ வாடா குளோஸ். இது குடல் வறுவல். அடடடா மணக்குது. ஏன் அப்புறம்? இது தலைக்கறி. தலைக்கறி? ஆ ஏங்க, இது வந்து என்ன தெரியுங்களா, இவர் சொல்லவே வேணாம். அது ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆவி வந்து மூக்கில் ஏறுது. அடடடடா ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால், ஐயோ. என்னண்ணா, ரீசெண்டாக இதெல்லாம் சாப்பிடல, அதனால தான் வேற ஒன்றும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். சாமாண்ணா வேறண்ணா? அட்டைப்பூடிங்க. அட்டை 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 எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூ போட்டு செம்மையாக பண்ணிடுறாங்க. அந்த கொங்குநாடு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா செய்வாங்க. இந்த ரத்தம் பொரியலுங்கிறது வந்து குடல் ப்ளஸ் ரத்தம் பொரியல் போடல, ரத்தம் பொரியல் மட்டும் பொரியல் மட்டும் போட்டுருக்கோம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடலோட போட்டுப்பாங்க. நான் 7 வருஷமாக ரன் பண்ணுறீங்கண்ணா? நாங்கள் 7 வருஷமாக இருக்குங்க பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. மட்டன் கடை வந்து 20 வருஷமாக இருக்குது. இது வந்து 7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவினிங் வந்து 6:30 வந்துடுவோம். 6:30-9:00 வரைக்கும் இருக்கும். ஆனால் எதனால இப்படி வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம்? ஏன்னா மோஸ்ட்லி நல்லா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மட்டன் ஸ்டால் வச்சுருக்காங்க, சூப்பு மட்டும் தானே சேல் பண்ணுவாங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா வந்தது? இது வந்து நிறைய கஸ்டமர் கேட்டுக்கிறாங்க நம்மகிட்ட, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரி அதனால பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ கொரோனானால ஒரு 2 வருஷம் ஸ்டாப் ஆச்சு. மறுபடியும் இப்போ ஆரம்பித்து ஒரு 2 மாதம் ஆச்சுங்க. இப்போ சூப்பும் இருக்குது உங்ககிட்ட? சூப்பும் ஆட்டுக்காளா? அட்டை 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 அட்டை. இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எலும்பு கிளம்புலாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகேண்ணா, இன்றைக்கி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு ஐட்டமாக கொடுங்க. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆ ரெடியா? ஒரு இலை வாங்கிட்டு வரேன். இலை எதுக்கு? இல்லை சாப்பிட்டு இலையில் போடுறேன். அப்படியா? சம பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சாப்பிடணும்னு சொன்ன நானே அவங்களே ஒரு இலையை வாங்கிட்டு வர சொல்லி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேர் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரெகுலராக வந்து நிறைய ரொம்ப வருஷமாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு டைம் வரும்போது கூட நாங்கள் லாஸ்ட்டாக வந்து கூட எடுக்க முடியல, ஆனால் பட் நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சூப் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். பாருங்கள் இந்த சூப்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஒரு ரசம் மாதிரி இருக்குது. பாருங்கள் நிறைய வந்து இந்த கொத்துமல்லி விதை இதெல்லாம் போட்டு, கொத்துமல்லியும் போட்டிருக்காங்க, நல்லா வரமுளகெல்லாம் தெரியுது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரசம் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது சூப் சாப்பிட்ற மாதிரி இல்லை, அது ஏதோ மட்டன் ரசம் சொல்லுவாங்கள்ல சில இடத்துலலாம் இருக்குது, சில செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்லாம் அந்த மட்டன் ரசம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த மட்டனோட ஒரு ஒரு குட்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் ஐட்டம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல். நான் சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காய் பூலாம் போட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், எனக்கு இந்த மீட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல நிறைய கடையில் நானும் ஷூட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப நல்ல அழகாக ஒரு சின்ன ஒரு பிளேட்டு, இந்த பிளேட் வந்து இவ்வளோ அதை சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்க
அமேசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு அந்த சிக்கன் குழம்புலையும் சரி மட்டன் குழம்புலையும் சரி இந்த தேங்காய் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணி சாப்பிடுவேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போடுவோம், அந்த விதையெல்லாம் நல்லா வரும். இங்கே அந்த பச்சை மிளகா அந்த காரம்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. இங்கே பாருங்கள் ஃபேட் கூட இருக்குது, தேர் ஆடிங் ஃபேட் ஆல்சோ. இங்கே பாருங்கள், ஓ மை காட், இந்த கொழுப்பு இந்த ரத்தம் அப்படியே சாப்பிடலாம். சீரியஸ்லி அமேசிங்காக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. நான் சில இடத்துல நான் ரத்த போட்டு சாப்பிட்ருக்கேன். என்ன ஆகுனா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியெலாம் வரும், அதெல்லாம் ஒரு இதுவுமே வரல எனக்கு. அந்த தேங்காய் இந்த ரத்தம் மேலே போட்டுக்க அந்த கொத்தமல்லி அந்த கருவேப்பில அது மட்டும்தான் வந்து வருது. பாருங்கள் குடல் பாருங்கள், ஆஹா, அந்த மேலே இருக்கிற தோல், உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ், அந்த பைப்ஸ் இருக்குது, அது நல்லா அந்த கலர் பாருங்களேன், வேறு லெவலில் அட்ராக்டிவாக இருக்குங்க. நான் ஏன் வந்து ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசி வேற ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் இதுலேயும் ஃபேட் இருக்குது. மட்டன் கொழுப்பு ப்ளஸ் குடல் கறி சாப்பிடுவோமா? குடல் ஒரு பக்கம், கொழுப்பு ஒரு பக்கம், ரெண்டு மிக்ஸ் ஆகி இப்படி வாய்க்கில் வேறு லெவலாக இறங்குது. அல்டிமேட்டாக இருக்குது இந்த குழம்பு. எனக்கு தெரிஞ்சு இவங்க இட்லியோ அட்லீஸ்ட் ஒரு இட்லி மட்டும் ஆட் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அதோட வச்சு அடித்து நம்ம எப்படி லாஸ்ட்டில் கலக்கியோட முடிப்போன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்குது இந்த குழம்புக்கு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து நிறைய பேர் பார்சல் கூட வாங்கிட்டு போகிறாங்க, மேபி வீட்டில் கூட போய் கூட சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். ஆஹா, உடல் குழம்பே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தலைக்கறி. எனக்கு தெரிஞ்சு இது காதாக தான் இருக்கும், இந்த காதை கட் பண்ணி கூட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். காது இங்கே ஒரு காது இருக்கிறது, காது காது இருக்கும், அதில் நிறையா தோல் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. தோல் கூட இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் வரும். ஆனால் காதை நான் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி உப்பு மட்டும் லைட்டாக போட்டு வாட்டி சாப்பிட்ருக்கேன், அப்படி சாப்பிட்ருக்கேன். அப்புறமேட்டு சூரட்டி அந்த மாதிரி வந்து மைகோதி அதில் வந்து சுட்டு சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி யாராவது சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டைம் வந்து நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது என் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவீங்க. இப்போ அதை பார்த்து நல்லா கெஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். எதனால் சொல்கிறேன்னா இந்த குடலும் இந்த தலையும் எங்கே போனாலும் இருக்குன்னு கொண்டாந்து வைப்பாங்க. அப்படியே ஒதுக்கிடுவேன் சார், நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் அப்படிமா. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் அந்த கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக இல்லை. 200% இந்த கவுச்சி ஸ்மெல்லில் எங்கே பாருங்களேன். நல்லா வந்து ப்ராப்பராக கட் பண்ணி குக் பண்ணி வாட்டி செஞ்சால் மட்டும்தான் இது வந்து வரும். அதே மாதிரி அது அந்த மீட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் வரும். மட்டன் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய தலை குடலாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல கடையில் சாப்பிட்ணுன்னா தயவு செய்து இங்கே வாங்க. கொஞ்சம் கூட வந்து அச்சப்பட்டுக்கிட்டே அதை சாப்பிட வேணாங்கிற அவசியமே கிடையாது. அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாயான்னு அவங்க சொல்கிறாங்க. பட் வந்து இந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாயானா வந்து நம்ம வந்து அந்த ஒயிட் குருமாவோ இல்லை இந்த மாதிரி ஒரு குருமா மாதிரி வரும். நம்ம இடியாப்பத்தோடு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே இந்த கிரேவி லைட்டாக ஒரு சின்ன கிரேவி வருது, ஒரு கால் வந்து வருது. இதை வந்து கரெக்டாக சாப்பிடணும். ஒயிட் சட்டை வேறு தெரியாமல் போட்டு வந்துட்டேன். காலில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அமேசிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு டிஷ்ஷு சாப்பிடும்போதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எப்போயுமே ஒரு கடையில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம நிறைய சாப்பிடுவோம். இது வரைக்கும் நான் ஒரு 30-40 ஐட்டம்லாம் ஒரேடியாக வச்சு கூட ஒரு ஷூட்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஏதோ 1-2 தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்போ அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு 2வது ஐட்டமே சூப்பராக இருக்குது, ரெக்கமெண்ட் பண்ண உங்களுக்குள்ள சொல்லிச்சு. ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு சொல்லலாங்கிறதா அப்படியே பாஸ் பண்ணேன். அமேசிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே 100 கால் கூட இருக்குங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டு இந்த தோலை நல்லா வாட்டியிருக்கேன் தெரியல, எலும்பு நல்லா பிடிச்சிட்டு இவரை நல்லா பிப்போம். ஆஹா, பூ மாதிரி வருதுங்க கறி. சம்மர் வேறையா அதுதான் ஊற்றுன்னு ஊற்றுது எனக்கு. எனக்கு எப்பவுமே ஆக்சுவலாக நல்லாவே வேக்கும். வேறு வந்து வண்டியை பக்கத்தில் அங்கே நிறுத்துறதுக்கு பார்க்கிங்லன்னு விட்டுட்டு ஓடி வந்தேன். இது கூட்டம் வந்து டக்குன்னு ஓடிடலாம். ஆஸ் ஃபுட் பிளாகராக எல்லாத்தையும் அந்த பக்கத்தில் இருக்கும், கூட்டம் வரல டக்குனு எடுத்துகிட்டு போனோம். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். அதான் எப்பவுமே எல்லா ஃபுட் பிளாகருக்கும் மண்டக்கில் இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க இந்த தோலுக்கு. இதெல்லாம் சும்மா அவ்வளோ வேறு லெவலில் இருக்கு. ஸோ ஃபைனலி நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான். நீங்கள் வந்து என் இலையை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாய் இருக்குல்ல, நாய்
அது வந்து நல்ல எலும்பு கிடைச்சதுன்னா எப்படி பிடிச்சி கடி கடி கடிக்குமோ அந்த மாதிரி போட்டு கடி கடி கடிச்சு வச்சுட்டேன். அதனால உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிடணும் சொல்லி வீடியோக்காக சாப்பிட்டு மற்ற எல்லாமே ஃபுல்லாக முடிச்சோம். ரெண்டு பேரும் நல்லாவே சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அண்ணா இதோட ரேட்லாம் சொல்லுங்க எவ்வளோ? ரேட் வந்து குடல் கறி வந்து பார்சல் 100 ரூபாங்க, சாப்பிட்டா 90 ரூபா. சரி, தலைக்கறி வந்து சாப்பிட்டா 70 ரூபா, பார்சல் 80 ரூபா. பாயா வந்து 3 பீஸ் 120 ரூபாங்க, ஒரு பீஸ் 40 ரூபா. ரத்த பொரியல் 40 ரூபா ஒரு பிளேட். நான் கண்டிப்பாக சம்பந்தி 20 ரூபா. அப்படியா? பார்சல் 30 ரூபா. சூப்பர். இந்த 10 ரூபாங்கிறது அந்த பார்சல் சார்ஜுக்குமா? பார்சல் பாக்ஸ் உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒருத்தியாக இருந்தது. அண்ணா வந்து முடிச்சு எல்லாம் முடிச்சு வாயிலாம் கழுவுனா தம்பி நல்லா இருந்துச்சான்னு கேட்டார். அண்ணங்கிட்டே சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் இந்த சைடு வரீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்பீங்க. பர்சனலாக நான் ட்ரை பண்ண நிறைய பேர் சொன்னதாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டடபாபா, சி யூ வித் முரளி அண்ட் ராம்கண்ணன். பை.